வெல்கம் டு நம்மளகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இது மாதிரி தையல் வந்து ஒழுங்காக வரலன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக் அண்ட் ஸ்டிச்ன்ற ஒரு டூல் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணனால பார்த்திங்கன்னா தையல் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு ஸ்டிக் அண்ட் ஸ்டிச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தாங்க அதை ரெடி பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை வந்து எதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தையல் வராது, சாரி எல்லாம் ஓரம் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, கோணல் மாடலாக வரும். நீங்கள் நான் ரெடி பண்ண டூல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தையல் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வந்து நம்ம தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்து போடணும், அப்போ தான் வந்து நமக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ நம்ம அது பார்க்காம அப்படி இப்படி பார்த்துட்டு போடணும்னா தையல் பார்த்திங்கன்னா கோணல் மாடலாக இருக்கும். நம்ம இந்த நான் ரெடி பண்ணி வச்சுக்க டூல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பார்க்கணும்னு கிடையாது, நம்ம அது யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம தையல் போடுறப்போ இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, நம்ம கரெக்டாக வந்து இங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு தையல் வரும். நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வருதுங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், என்ன டூல் சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் ரெடி பண்ணது. இங்கே இது பாருங்கள், இதுதான் நான் ரெடி பண்ணது. என்ன சோப்பு டப்பா காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா, சோப்பு டப்பா தாங்க இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கேன், என்னென்னா இங்கே பாருங்கள் மேக்னெட் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க, மேக்னெட்டுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணுமோ, 1/2 இன்ச், 1/4 இன்ச், இல்லை 1 இன்ச், 2 இன்ச், எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணுமோ அந்த இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணுமா, கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக நமக்கு தையல் வந்துடும், இல்லை 1/2 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வரும், 1 இன்ச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து தையல் வந்து சூப்பராக வருங்க. நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டிக் அண்ட் ஸ்டிச்சை வந்து நம்ம வாங்குறப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகும். ஸோ நம்ம வீட்லேயே இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், தையலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிஷின்லேயே இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தையல் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி மேக்னெட் இல்லைன்னா, இது மாதிரி ரவுண்ட் ஷேப் மேக்னெட் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுவிலலாம் விற்கிறாங்க, ஃபேன்சி ஸ்டோர்லலாம் வந்து நீட் நீட்டாக வந்து விற்கிறாங்க மேக்னெட். நீங்கள் அது மாதிரி மேக்னெட் வாங்கி கூட நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பாக்ஸு இது மாதிரி சோப்பு பாக்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது, உங்கள் வீட்டில் என்ன பாக்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. நம்ம மேக்னெட் போட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், கரெக்டாக நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுற சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் டேப் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸில் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 இன்ச்சஸ் வேணாம், 1/4 இன்ச்சஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே இந்த இது இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ இப்படி வச்சிங்கன்னா அது இடிக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூக்கு அப்புறம் கரெக்டாக இது ஒட்டி நம்ம இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு தான் இது இருக்கும், கரெக்டாக இதை ஒட்டி நான் இந்த டூலை ஒட்டி விற்கிறேன் பாருங்கள், 1/4 இன்ச்சு இருக்கும். இப்போ 1/4 இன்ச்சில் நம்ம தைக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வேணும்னா பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக இந்த ஹோல் இருக்குது இல்லையா, நீடில் போது அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட் டேப் வச்சு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரஃப் கிளாத் வச்சுட்டு எப்படி நம்ம ரெடி பண்ண அந்த டூல் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சோப் டப்பா வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு நெருக்கமாகவே வேங்க. அந்த இது சோப் டப்பா பார்த்திங்கன்னா கிட்ட வைக்காதீங்க, அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா நீடில் ஸ்க்ரூ வந்து இடிக்கும், கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். இங்கே பாருங்கள் இடிக்குது, ஸோ கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். கரெக்டாக நீங்கள் அந்த கிளாத்து ஒட்டியே நம்ம வைக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு தையல் வந்து கரெக்டாக வரும். நம்ம இந்த சோப் டப்பா பார்த்திங்கன்னா இது மாதிரி வைக்கி வைக்கிறாமல் தையல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். இது இல்லாமல் நீங்கள் தச்சு பாருங்கள், நல்லா கோணலாக வரும், பிக்னஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோணல் மாடலாக இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சு தைக்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம், கண்டிப்பாக சூப்பரான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாரீக்கு வந்து இந்த டூல் வச்சு எப்படி ஊரடிக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் சாரீ எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டூலை வந்து சாரீக்கு நெருக்கமாகவே வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் நெருக்கமாகவே வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட் தையல் வரும், ஒரே ஒரு கோணல் மாடல் கூட வராதுங்க, அப்படியே அழகாக ஸ்ட்ரைட்டாக வரும் தையல். கரெக்டாக அந்த சோப் டப்பாவே சோப் டப்பா ஒட்டியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும்,
அது மாதிரி எடுத்துகிட்டு வர பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் தையலில் துள்ளி கோணல் மாடல் கூட இல்லாமல் அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.